இன்றைய அருடிச் செயலமுதத்தில் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் அருடிச் செய்த பெரிய திருமொழியின் ஒன்றாம் பத்து ஏழாம் திருமொழி அங்கன் பதிகத்தின் எட்டாம் பாசுரத்தின் ரத்தத்தினை அறிந்து கொண்டு என்னையாருடையப்பன் ஸ்ரீ வீரராகவனின் திருபடிகளில் பாசுரமலர் கொண்டிட்டு பல்லாண்டு வாடி மகிழ்வோம் வாரீர் பெரிய திருமொழியின் ஒன்றாம் பத்து ஏழாம் திருமொழி அங்கஞாலமஞ்ச பதிகத்தின் எட்டாம் பாசுரம் நாத்தடும் பனான் முகனும் ஈசனுமாய் அங்கோராடரியாய் இருந்தவம் மானதிடம் காய்த்தவாகை நெற்றொடிப்பா கல்லதர்வேங்கடபோய் தேய்த்த தீயால் விண் சிவக்கும் சிங்கவேள் குன்றமே பாசுர விளக்கம் இப்பாசுரத்தின்கண் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் தங்களின் நாபானது தழும்பேறிப் போகும்படியாக பிரமனும் சிவனும் ஸ்தோத்திரம் செய்யும்படியாக ஸ்ரீ நிசும்மன் எடுந்தருடையுள்ள இடமானது குலை குலையாகக் காய்த்து தொங்குகின்ற வாகை மரத்தில் உள்ள நெற்றுக்களானது காற்றின் காரணமாக மிகவும் பயங்கரமாக ஒலி செய்கின்ற இடமாகவும் மூங்கில்களானது ஆகாயத்தளவும் வளர்ந்து ஒன்றோடொன்று உராய்வதால் அதில் உண்டான நெருப்பானது ஆகாயப் பரப்பினையே சிவந்திருக்கச் செய்கின்ற திருச்சிங்கவேள் குன்றமாகும் என்று அருடிச் செய்கிறார் ஆழ்வாராண்டாள் எம்பெருமானாரு தேசிகன் ஸ்ரீமதகிய சிங்கர் திருபடிகடேசரடம் ஆழ்வார்க்கடிதான் பேரங்கூர்பாஸ்ரீனிவாசராகவன் திருஜெவ்வுள்